வணக்கம். சொல்ல ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு மூணு சொற்களை பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஈகல், தமிழ் அதுக்கு கழுகு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா சக்கரம், இந்த சொற்கள் எப்படி உருவாகி வந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சொற்களுக்கான பொருள் நீங்கள் தேடினீங்கன்னா எங்கேயும் இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே ஓலைச்சுவடிகள். இந்த நாடு அடிமைப்பட்டதுனால நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் எல்லோரும் திருடின்னு போயிட்டாங்க. ஐரோப்பியர்கள் வந்து திருடின்னு போயிட்டாங்க, நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால் நமக்கு அந்த சொல் ஒரு கலைச்சொற்கள் எப்படி உருவாக்குறது அப்படின்றது, எப்படி காரண பெயராக ஒரு பெயர் சொற்கள்லாம் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படின்றது தெரியாத போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி தமிழர்களுக்கே வந்து, உலகத்தின் மூத்த குடிகளான தமிழர்களுக்கே வந்து சொல்லுக்கான பொருள் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது இடைவெளி மற்றவர்கள் ஆட்சி இருந்ததுனால நமக்கு இடையில் வந்து கல்வியெல்லாம் மறுக்கப்பட்டு அந்த சொல்லுக்கான பொருள்லாம் தெரியாத போச்சு. இப்போ ஈகல் அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி ஈகல் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு நீங்கள் இப்போ எதுனாலும் உடனே நம்ம போய் கூகுளில் தேட போவோம். அந்த எட்டிமாலஜி, சொற்பிறப்பியல், இந்த சொல்லுக்கான மூலம் எங்கே இருந்தது, எப்படி வந்தது அப்படின்னு நம்ம தேட போனோம்னா அங்கே உங்களுக்கு அதுக்கான பதில் இருக்காது. ஆங்கிலத்தில் படித்த பேரறிஞர்களுக்கும் யாருக்குமே அது தெரியாது. கேட்டால் எல்லாத்துக்குமே அது லத்தீன்லேருந்து வந்தது, கிரேக்க, இப்படி தான் உங்களுக்கு பதில் இருக்குமே தவிர அந்த உங்களுடைய கேள்விக்கு பதில் இருக்காது. தமிழே அதே போல் தான். கழுகுன்னு தேட போனீங்கன்னா அந்த கழுகுன்றதுக்கு அந்த பெயர் சொல் எப்படி வந்தது தெரியாது. ஏன்னா அந்த சொல்லாக்க முறைகள்லாம் மறந்து போயிடுச்சு, விட்டுட்டாங்க. அதனால் தமிழர்களுக்கும் இந்த கழுகுன்ற பெயர் எப்படி வந்தது தெரியாது, ஆங்கிலேயர்களுக்கும் தெரியாது. ஆங்கிலேயர் இப்போ ஆங்கிலம் படிச்சிருக்காங்களே, அவங்களுக்கும் தெரியாது. இப்போ இந்த இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த சொல்ல ஆராய்ச்சியெலாம் வந்து முதல்ல வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் படிச்சுட்டு பிறகு பிற மொழிகளை தேவை கருதி படிச்சுக்கணும். இப்போ ஆங்கிலம் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க எல்லாம் ஆங்கிலம் படிச்சுன்னு இருக்காங்க. ஆங்கிலம் படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இப்போ ஆங்கிலம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க எல்லாம் ஆங்கிலம் படிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் இந்த ஆங்கில மொழி வந்து எப்படின்னா இந்த நம்ம நாட்டை அடிமைப்படுத்துறதுக்காக, இது ஒரு மறைமுகமாக அடிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த மொழிகளை கொண்டாந்து. இப்போ சமஸ்கிருதம் வந்து உலகத்தில் யாருக்குமே தாய்மொழி கிடையாது, ஆனால் அது தேவ மொழி அப்படின்னு கோயில்களில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு அந்த மொழி வச்சுன்னு இருக்காங்க. உலகத்தில் யாருக்குமே சமஸ்கிருதம் தாய்மொழி இல்லை. சமஸ்கிருத சொற்களுக்கு பொருளும் யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் ஒருத்தரும் வந்துட்டு காக்கா குருவி எதுக்குமே ஒரு பெயர் சொல்லுன்னா எனக்கு நான் சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறேன், இப்போ இப்படி இப்படி பாருங்கள், இப்போ நான் விளக்கி காட்டுறேன். தமிழ் சொல்லாகட்டும், ஆங்கிலம் ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் பாருங்கள் ஒரு சொல் வந்து இப்படி தான் உருவாக்குறது அப்படின்னு நான் காட்டுறேன். அதுபோல் சமஸ்கிருத மொழியை வந்து சமஸ்கிருதம் படித்தவங்க வந்து யாராலையும் வந்துட்டு ஒரு சொல்லு கூட இது தான் இப்படி தான் சொல்லாக்கம், இதுதான் சொல், இதுதான் பொருள், இப்படி வந்து விளக்கி காட்ட யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சால் வந்து விளக்கி காட்டலாம். அதே போல் தான் ஆங்கிலமும். ஆங்கிலம் படித்தவங்களுக்கும் அவங்க எந்த எவ்வளோ பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும், உலகத்திலேயே ஆங்கில மேதையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சொல் கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. பேருந்துன்னா அவங்க பஸ்ஸுன்னு வாங்க, பஸ்ஸுன்ற சொல் எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரியாது. இதே போல தான் ஒரு காலத்தில் ஆங்கிலம் யாருக்கும் தாய்மொழியாக இருந்ததில்லை, இன்றைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலம் தாய்மொழியாக இருக்குது, சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழியாக இல்லை. அதே போல் இப்போ இந்தி வந்து இந்தியாவில் இந்தி யாருக்கும் தாய்மொழியாக இருந்ததில்லை. இப்போ ஆங்கிலம் படிச்சுன்னு இருக்காங்க, இந்தியாவில் யாருக்கு தாய்மொழியாக இருக்குது இல்லை, ஆனால் ஆங்கிலம் படிச்சுன்னு இருக்காங்க. சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழியாக இருக்குது, யாருக்கும் இல்லை, ஆனால் கோயில்களில் அது ஆகம விதின்னு சொல்லிட்டு கோயில்களில் சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணின்னு இருக்கிறாங்க. இதே போல் இந்தியாவில் இந்தி வந்து யாருக்கும் தாய்மொழியாக இருந்ததில்லை, ஆனால் இந்தி மொழி இன்றைக்கி பெரும்பான்மையை பேசுகிறாங்க. இந்திய மொழியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஆக்கணும்னு எப்படி துடிக்கிறாங்க. இந்த வேலை செய்ய போனால் என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் வந்து சிந்தனையற்ற முட்டாளுங்களாக ஆயிடுவாங்க. இப்போ இந்தி யாருக்குமே தாய்மொழி இல்லாத ஒரு மொழியை கொண்டாந்து இன்றைக்கி பல பெரும்பான்மையாக மக்கள் இந்தியாவில் பேசுகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா.
ஆனால் இந்த ஹிந்தி படித்தவங்கலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்தியை பற்றி ஒரு சில சொற்களை சொல்கிறவங்களுக்கு ஹிந்தி, அதாவது இப்போ நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் படிச்சுட்டு உங்கள் தேவை கருதி உலகத்தில் எந்த மொழினா படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்புக்கு உலகமெல்லாம் ஃப்ரெஞ்சு படித்தா வேலை கிடைக்கும், வேறு இத்தாலி படித்தா வேலை கிடைக்கும், ஜப்பான் படித்தா வேலை கிடைக்கும், சீனம் படித்தா வேலை கிடைக்கும், இப்படி பல மொழிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மொழியை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்களில், தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழியை நீங்கள் அதாவது விட்டுட்டு தமிழை விட்டுட்டு இந்தியோ ஆங்கிலமோ படிச்சிங்கன்னா நீங்கள் சிந்தனையற்ற முட்டாளாக மாறி போயிடுவீங்க. இப்போது யாருக்குமே தாய்மொழி இல்லாத ஒரு இந்தி மொழியை கொண்டாந்து இன்றைக்கி படிக்க வச்சு, இப்போ இந்தியில் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், சித்தப்பா சித்தப்பா சித்தி இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தமிழில் அப்பா தெரியும், அப்பாவுக்கு பெரியவர் மூத்தவர் பெரியப்பா தெரியும், அப்பாவுக்கு சின்னவர் சித்தப்பா அப்படின்னு சித்தப்பா சித்தின்னு தெரியும். நீங்கள் இந்தியில் இதுக்கு சித்தப்பாவுக்கு சாச்சான்னு சொல்லுவாங்க, சித்தியை வந்து சாச்சின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், சித்தப்பா வந்து சாச்சானா அது என்ன மொழி, என்ன பொருள் இருக்குது எதுனா? இதை தான் அவங்க சொல்லி படிக்க வச்சுருக்குறாங்க. இந்தி மொழியை கொண்டாந்து இந்தியாவில் முழுக்க படிக்க வச்சுட்டாங்கன்னா மக்கள் சிந்தனையற்ற முட்டாளங்களாக ஆகி போயிடுவாங்க. இப்படி தான் ஆகும். இப்போ சித்தப்பானா பொருள் இருக்குது, சித்தின்னா பொருள் இருக்குது, ஆனால் சாச்சானா என்ன பொருள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சித்தப்பாவை வந்து சாச்சா, சித்தியை வந்து சாச்சி. இதே போல் மராட்டியில் பார்த்தீங்கன்னா காக்கான்னு வாங்க, சித்தியை வந்து காக்கின்னு சொல்லுவாங்க. இந்த மொழிகள்லாம் என்ன பொருள் இருக்குது? எந்த மராட்டிக்காருக்காவது பொருள் தெரியுமா? இதுக்கெல்லாம் பொருள் இருக்கா? இந்த மொழியை தான் ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மொழிகளை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தா யாருக்கு தேவை கருதி நீங்கள் ஆங்கிலம் இல்லை உலகத்தில் எந்த மொழி வேணாலும் படித்தங்க. ஆனால் கல்வியில் கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து ஆங்கிலத்தில் சொல்லி கொடுக்குறதோ இந்தியில் சொல்லி கொடு சொன்னால் மக்களை வந்து அடிமையாக்கிறதுக்கு, இது ஒரு மாதிரி மறைமுகமான, அதாவது போர் இல்லாமல் மக்களை வந்து முட்டாளாக்கிறது. அப்போ சிந்தனை இல்லாத போயிடும். உங்களுக்கு எது கேட்டாலும் எந்த சொல்லு கேட்டாலும் பொருளே தெரிகிறதில்ல. இப்போ ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு எதுவுமே பொருளே தெரியாது. அந்த நிலைமைக்கு ஆகிடுவோம் நம்மளும், முட்டாளங்களாக ஆகி போயிடுவோம். சிந்தனையே இல்லாமல் கேள்வி கேட்டால் பதிலே தெரியாமல். இப்போ ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆங்கில மொழியை பற்றி ஒன்று பேச தெரியும். நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்தே தமிழோ மராட்டியோ கன்னடமோ எப்படி நம்ம பேசுகிறோமோ அது போல் அவங்களுக்கு பேச தெரியும். எந்த ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு சொல்லுக்கு கூட அவங்களுக்கெல்லாம் பொருள் தெரியாது. நம்மளை கேட்டாலும் ஆங்கில சொற்களுக்கு பொருள் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த ஆங்கில மொழியை படித்தவங்க என்ன பயன் அது? அவங்க இல்லாததுக்கு அந்த மொழியை படிச்சு சின்ன வயசுலேருந்து படிச்சுன்னு இருக்கிறாங்க, அதனால் அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் சொல்லுக்கு இப்போது ஈகல், இந்த கழுகுக்கு ஈகல் அப்படின்ற பெயர் சொல் எப்படி வந்தது, அதே மாதிரி கழுகுன்ற சொல் எப்படி வந்திருக்கு, இதை பற்றி இது கூட சில சொற்கள் இதை விளக்கிறேன், கவனித்து பாருங்கள். இப்போ தமிழில் வந்து கழுகு அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஈகல். இதுக்கான வேர் சொல் என்ன, மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அது பறவையாக இருந்தாலும் சரி மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும், ஒரு தனித்த அடையாளம் இருக்கும். சில விலங்குகளுக்கு பெயர் எப்படி சூட்டியிருப்பாங்க அப்படின்னா நிறத்தின் அடிப்படையில். இப்போ மான் அப்படின்னா அது நிறத்தின் காரணமாக, எருமைனா நிறத்தின் காரணமாக, சிங்கம்னா பிடரி மயிறு, குயில்னா அதனுடைய குரல், இப்படி ஒன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பின் காரணமாக அந்த அடிப்படையில் பெயர் சூட்டியிருப்பாங்க. இப்போ கழுகு அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த கால் தான் அதனுடைய சிறப்பு. கால் அதுக்கு வந்து கால் வந்து அந்த வேட்டையாடுறதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கனமானதெல்லாம் தூக்கின்னு போயிடும், பெரிய அதனுடைய எடையை விட அதிக எடையை உள்ளதை கூட அது தூக்கின்னு போயிடும். அந்த கால் வந்து அவ்வளோ உறுதியானது. அப்போ அந்த காலில் இருந்து தான் அதுக்கு அந்த பெயரை சூட்டியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம தமிழில் இந்த கால், இந்த கால்ன்ற பெயர் சொல் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கால் உறுப்புக்கு எப்படி பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா, அது கீழே இருக்கிறது உறுப்பு, தலை வந்து மேலே இருக்கிறது, கால் வந்து கீழே இருக்கிறது, கீழே தாழ்வாக இருக்கிறது கால் தாழ் அப்படி, அதனால தான் அதுக்கு கால்னு பெயர். சரி, அதுக்கு முன்னாடி சில சொற்களை பார்ப்போம். இந்த கால்
சம்மந்தப்பட்ட பதினா கீழே பதியிரம் இல்லைங்களா, நம்ம நடக்கும்போது கீழே பதியிரம் பதி, அப்புறம் படி நடந்து போகிறது படி. இந்த அந்த அடின்ற சொல் வந்து இந்த அடின்றது அந்த படியிலேருந்து தான் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் படி பாடி படியில் இந்த பகர மெய்யை நீக்கிட்டோம்னா அடின்னு வரும். அதே தான் ஆங்கிலத்திலையும் அந்த படியிலேருந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த பதி படியெல்லாம் வந்து ஒரு சொல் பல பொருள், அதில் சில பொருள் உள்ள சொற்களை மட்டும் உங்களுக்கு விளக்குறேன். இந்த படியிலேருந்து எப்படி அடி உருவாகியிருக்கோ, இந்த பாதத்திலேருந்து எப்படி ஃபுட் உருவாகியிருக்கோ, இது பன்மைக்கு வந்து ஃபீட்டுன்றாங்க. அது எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள், சிலதில் வந்து எஸ் சேர்த்துருப்பாங்க. நம்ம எப்படி கல் விகுதியை சேர்க்குறோமோ அதே போல் அவங்க அந்த அந்த கல் அந்த பன்மையாக்கிறதுக்கு எஸ் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா, அதுவும் ககர சகர திரிவின் அடிப்படையில் தான் அந்த மாதிரி தமிழில் வந்து காறத சிஏ அது அந்த கல்ன்றத சி போட்டு எழுதணும்னா சிஏஎல் கல்னு வரும். அந்த ககரத்தை சகரமாக மாற்றிட்டு அவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ் இஎஸ் இப்படியெல்லாம் ஐஇஎஸ் இப்படியெல்லாம் சேர்த்து எழுதுவாங்க. இந்த பாதம்ன்ற சொல்லலேருந்து பாருங்கள் ஃபுட்டு உருவாக்கியிருப்பாங்க. இதை அகரமாக படிச்சுக்கணும் நீங்கள், பாதம் அதுலேருந்து ஃபுட்டு உருவாக்கிட்டாங்க. அப்புறம் இந்த உகர இகர திரிபை பயன்படுத்தி பன்மைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஈயை மாற்றிட்டு ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு ஃபீட்டு பன்மைக்கு இந்த படியிலேருந்து தான் அடின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. அதே போல் ஆங்கிலத்துலேயும் அந்த படியை வந்து தான் அந்த ஏகரத்தை ஈகரமாக மாற்றிட்டு எஃப்இஇடி இப்படி எழுதிங்கன்னா ஃபீட்டுன்னு வரும். ஃபீட்டுன்னா அடி, அடி பணிதல், தாழ் பணிதல் அப்படின்னா கீழே அப்படின்னு பொருள். இந்த தாழ்ன்ற சொல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தாழ் அப்படின்னு இருக்குது. தாழ்னா கீழே, தாழ் பணிதல் அடி பணிதல் அப்படின்னு. இந்த தாழ்ன்றத டகரத்தை சகரமாக மாற்றிட்டோம்னாக்கா காலுன்னு வரும். காலை சகரத்தை டகரமாக மாற்றிட்டோம்னா தாளாகும், டகரத்தை சகரமாக மாற்றிட்டோம்னா கால் ஆகிடும். இந்த தமிழில் காலுன்ற பெயர் சொல்லு கீழே இருக்கிற உறுப்புன்னு பொருள். நீங்கள் ஆங்கிலத்தை அதில் பார்த்தீங்கன்னா கூட அவன் போட்டிருப்பான் அது என்ன இந்த காலுன்ற பெயர் எப்படி வந்திருக்குன்றத அவன் போட்டிருப்பான். கீழே இருக்கிறதுன்னு பொருள் காலுன்ற பெயர் சொல்லு கீழே தாழ்வு கீழே அப்படின்னு பொருள். இப்போ உங்களுக்கு தமிழில் காலுன்ற சொல் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்ததான் இந்த படி. இப்போ இந்த கால் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே அதே மாதிரி தான் பாருங்கள், கா வல்லினமாக எழுதியிருப்பான், நம்ம மெல்லினமாக படிக்கிறோம். அவன் வல்லினத்தை எழுதிட்டு கா ஜிய கா இஎல் இல் இப்படி எழுதிட்டு எல்இஜி இந்த எழுத்துக்கு நம்ம கூட்டி லெக்னு வந்துடும். தமிழில் கால்ன்ற சொல்லிலிருந்து உருவானது ஆங்கிலத்தில் லெக். அதே போல் இந்த படிக்கட்டுக்கு படின்றத இங்கே பாருங்கள் படி பா டி, இந்த டீயை வந்து சிஇஒய் சி கேஇஒய் கி டிஇஒய் டி அப்படி படி அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் எகர சகர திரிவின் அடிப்படையில் ஒய்ஏ எஸ்ஆ மாற்றிட்டு எஸ்டிஇபி இந்த எழுத்துக்களின் இந்த எண்களின் வரிசைப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா எஸ்டிஇபி ஸ்டெப்னு வரும். நம்ம தமிழில் படி அப்படின்னா இந்த படியை இப்படி மாற்றி அவங்க ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்டெப்புன்னு மாற்றிருக்காங்க. அடுத்ததாக இந்த படினா வாசிக்கிறது ஓதுறது, இப்போ கன்னடத்துலலாம் ஓதுன்னு சொல்லுவாங்க, படினா ஓதுன்னு சொல்லுவாங்க. வாசி பாருங்க வாசி வாசி, இதை பகர பகர திரிவின் அடிப்படையில் விஏ பிஏ மாற்றுறது, சகர டகர திரிவின் அடிப்படையில் எஸ் டிஏ மாற்றிட்டிங்கன்னா வாசின்ற சொல் படின்னு மாறிடும். படின்ற சொல்ல இப்படி மாற்றினா வாசி ஆயிரும், வாசின்றத படிக்கிறதுக்கு இப்படி மாற்றணும்னா படி ஆயிரும். வழிபாடு பாடு மந்திரங்கள் ஓது அப்படின்னு பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் பாடு அப்படின்னா பாடு பாடு. இந்த ஏகாரத்தை ஓகாரமாக மாற்றிட்டோம்னா இந்த பீயை விட்டுட்டு ஓது அப்படின்னு வரும். பாடுலேருந்து ஓது, கோயிலில் மந்திரம் ஓதுறோம் இல்லைங்களா அதை ஓது அப்படின்னு. கன்னடத்தில் வந்து படிக்கிறதுக்கு ஓதுன்னு சொல்லுவாங்க. ஓதுதல் தமிழ்லேயும் இருக்கிறது தான், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்கிறேன் இல்லைங்களா, அதுபோல் ஓது அப்படின்னு. இதில் இன்னொரு படி இருக்குது, படின்னா நகல் எடுக்கிறது, படி எடுத்தல் காப்பின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த படியும் பாருங்கள் தமிழ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, பிஓ அதாவது பாட்டு அப்படி படிக்கிறவங்க அது போல் பா டி படி. இதில் டகர சகர திரிவின் டகர சகர திரிவின் அடிப்படையில் இந்த டியை வந்து சியாக மாற்றிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஓபிஒய் காபி. இங்கே படின்றதை எப்படி மாற்றிருக்காங்க, ஸ்டெப்புன்னு மாற்றிருக்காங்க. இந்த படி நகல் எடுக்கிறத படின்றதை எப்படி மாற்றிருக்காங்க, காப்பின்னு மாற்றிருக்காங்க. அதே போல் இந்த கால்ன்றத சக்கரம்ன்றதை பார்க்கலாம். இந்த சக்கரம்
இந்த சக்கரம்ன்ற சொல்லிலிருந்து இந்த சக்கரத்தை வந்து கால்ன்ற சொல்லிலிருந்து எப்படி சக்கரமாக மாறுது. இப்போ தமிழில் தேர் சக்கரத்தை வந்து நம்ம திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுவார், கடல் ஓடா கால்வல் நெடும் தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு சொல்லுவார். காலுன்னு என்ன, சக்கரம், சக்கரம் இந்த கால் வந்து சக்கரத்தை எப்படி உருவாக்கி பாருங்க, கா இல் ஒய்இஎல் இதெல்லாம் நிறைய காணொலிகளை உங்களுக்கு முன்னே விளக்கியிருக்கேன். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் இதுக்கு முன்னாடி காணொலிகளில் நீங்கள் பார்த்துங்க. கா இல் இப்போ கேரக்டர் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா, அதில் கா இது சிஹெச்ஏ ககரமாகவும் படிக்கலாம் சகரமாகவும் படிக்கலாம். கா இல் ஒய்இஎல் இல் அப்படின்னு படிக்கலாம். இதில் இந்த எகர சகர திரிவின் அடிப்படையில் ஒய் வந்து சியாக மாறியிருக்கு, லகர ரகர திரிவின் அடிப்படையில் எல் வந்து ஆறாக மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஹெச்ஏ சி சக் சக் ரா சக்ரா, அப்புறம் இந்த சியை வந்து ககரமாக மாற்றிருப்பாங்க. இப்போது கால்ன்ற சொல்லிலிருந்து சக்ரா அப்படின்ற சொல்லை உருவாக்கி பிறகு ஒரு விகுதி மகர மெய்யை சேர்த்து பின்னொட்டாக சேர்த்து சக்கரம். இப்போ இந்த சக்கரம் என்ற சொல்லு கால் என்ற சொல்லிலிருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க, இது வந்து தமிழ் சொல், இது தமிழ் சொல், இதிலேருந்து உருவானதுதான் சக்கரம்ன்ற சொல். அதுக்கப்புறமா நம்ம தமிழகத்தை வைத்து பிற மொழிகளில் சக்ரா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே இந்த சொல் எப்படி உருவானதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதே போல தான் இந்த கழுகுக்கு வந்து கால் கால்ன்ற பெயர்லேருந்து தான் அந்த கழுகுன்னு உருவாக்கியிருக்காங்க. அதே பாருங்கள் கா நெடில் கேஏஏ கா, இதே போல் ஒய்இஎல் இல் கால் இந்த சொல்லில் இது உங்களுக்கு தெரியும். இந்த ஆன்ற ஒலிக்கு இந்த வரி வடிவத்தில் ஏ போட்டு எழுதலாம், யூ போட்டு எழுதலாம், ஓ போட்டு எழுதலாம். இங்கே பாருங்கள் இந்த ஓன்ற ஒரே ஒரு சொல்லில் ஓன்றது மூணு விதமாக உச்சரிக்கிறத பாருங்கள், டுமாரோ உகரம் அகரம் உகரம். இந்த டுமாரோன்றது ஆங்கில சொல் இல்லை, ஆங்கிலத்தில் உருவான சொல் இல்லை, இதுவும் தமிழ்லேருந்து உருவான சொல் தான், இதை பிறகு விளக்குறேன். இது போல் இந்த ஏவை வந்து ஆவாக மாற்றிக்கிறாங்க, கா இல்லை. இது எகர சகர வள்ளின சகர திரிபு, கடியாரம் கடிகாரம் இதில் எப்படி மாறுது பார்த்தீங்களா அது போல். அதே போல தான் இந்த ஈகாரத்தை ஊகாரமாக பிடி புடி இதில் எப்படி மாறுதோ அந்த மாதிரி. இப்போது இப்படி மாற்றியாச்சு இல்லைங்களா, இப்போது கேஏ கா இங்கே வந்து எடுத்துக்கணும், எல்யூ ஜியூ இப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா கழுகு அப்படின்னு வரும். கால் என்ற சொல்லிலிருந்து எப்படி சக்கரமாக பெயர் சொல் உருவாக்கியிருக்காங்க. அதே போல் அந்த பறவைக்கு காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கு என்ன சிறப்போ அந்த சிறப்பின் அடிப்படையில் ஒரு தனித்தன்மையில் அதுக்கு பெயர் சூட்டியிருப்பாங்க. கால் என்ற சொல்லிலிருந்து கழுகு அப்படின்ற பெயர் சொல்லை உருவாக்கியிருக்காங்க. அதே போல் அந்த கழுகுலேருந்து அதில் பல இனங்கள் இருக்கும், அதுக்கு திரும்ப கலைச்சொல் உருவாக்கணும் அப்படின்னா இப்போ இந்த காலுன்ற சொல்ல வச்சுன்னு ஒரு 50 கலைச்சொற்களை எளிதாக நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ கழுகுன்னு உருவாக்கினாங்க, அதில் இன்னொரு பெயர் கருடா, கா லு கு கழுகுன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கா அப்படியே இருக்குது, இதில் இந்த லகரத்தை வந்து அதாவது கழுகு இதில் இந்த கழுகுன்றது வந்து பாருங்கள் லகரத்தை ரகரமாக மாற்றிட்டு இந்த சகரம் வள்ளினம் ஜியை வந்து டியாக மாற்றிருப்பாங்க. சியாக இருந்தால் டியாக மாற்றுறது, ஜியாக இருந்தால் டியாக மாற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கருடா அப்படின்னு வரும், காலிலிருந்து கழுகுன்ற சொல்ல உருவாக்குனாங்க, இந்த கழுகுலேருந்து இந்த திரிவை பயன்படுத்தி கருடா அப்படின்னு உருவாக்குனாங்க. பிறகு இதே போல் விகுதி அதாவது மகர மெய் இங்கே எப்படி சேர்த்துருக்காங்களோ அதே போல் நகர மெய் சேர்த்துட்டு கருடன், காலந்து கழுகு கழுகுலேருந்து கருடன் இப்படி உருவாக்கியிருக்காங்க. இதே போல் அதே கால் என்ற சொல்லிருந்து தான் இது பாருங்கள் வள்ளினமாக எடுத்திருக்காங்க, ஜிஏஏ கா இல் இப்படி எழுதிட்டு இந்த ஏகாரத்தை ஈகாரமாக மாற்றிட்டு இப்படி எடுத்துக்கணும், இஏஜி எல்இ இதை நம்ம கூட்டி படித்தோம்னா ஈகல் அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி இந்த சக்கரம்ல சொல் எப்படி வந்திருக்கு, அதே போல் இந்த கழுகுன்றது எப்படி வந்திருக்கு, ஈகல் இந்த சொல் பெயர் சொல் எப்படி தமிழ்லேருந்து உருவாக்கியிருக்காங்க, அதே போல் இந்த பார்த்திங்கன்னா இந்த நம்ம தேர்வீதி அப்படின்னா
இந்த கார் இந்த கார் இப்போ கார் ஸ்ட்ரீட் அப்படின்னா தேர் வீதி. இந்த பார்த்தீங்கன்னா தேருன்றத டிஏஆர் தேர், இந்த டகரத்தை சகரமாக மாற்றிட்டிங்கன்னா கார் அப்படின்னு வரும். தேர் வீதி ஆங்கிலத்தில் கார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் இந்த சொற்கள் தமிழிலிருந்து எப்படி பிற மொழிகளை ஆங்கிலமாக பல மொழிகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நன்றி.